நாங்கள் நல்ல வார்ம் வாட்டர் ஒரு கிளாஸ் குடித்துவிட்டு சுண்ணத்துப்படி ஒரு ஈச்சை பழம் அல்லது மூன்று ஈச்சை பழத்தை நாங்கள் சாப்பிடுவது சிறந்தது. ஏனென்றால் ஈச்சை பழத்திலே ஈச்சம் பழத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். அதிலே பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் ஃபைபர் இவை மிகவும் அதிகமாக இருப்பதுடன் இலகுவிலே அப்சார்ப் பண்ணக்கூடிய சுகர் சீனியும் இருக்கின்றது. எனவே நாங்கள் ஒரு ஒரு பாங்கு சொல்லி பாங்கு துவா ஓதின பின்னால் முழு கிளாஸ் தண்ணீர் ஒன்றை குடித்துவிட்டு அல்லது ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடிக்கலாம். அதுவும் சிறந்த ஒரு முறையாக இருக்கின்றது. முதலில் திண்ம ஆகாரத்தை எடுத்துவிட்டு அதன் பின்னர் நாங்கள் அந்த திரவ ஆகாரத்தை எடுத்துவிட்டு உங்களால் முடியுமாயிருந்தால் அதற்கு பிறகு ஒரு ரெஸ்ட், ஒரு 5-10 minutes ரெஸ்ட் கொடுத்து விட்டு தான் இன்னொரு ஏதாவது சாப்பாடு சாப்பிடுவது நல்லது. ஏனென்றால் ஒரே அடியாக ஒரு கிளைசிமிக் லோடு, ஒரு அதிகளவு சுகர் லோடு ஒன்று கொடுப்பது எங்கள் உடம்புக்கு நல்லதல்ல. எனவே மகரிப் நேரத்தை தொழுதுவிட்டு வந்து எங்களது கஞ்சி போன்ற பானங்களை குடிப்பது சிறந்தது. அல்லாவிட்டால் குடித்துவிட்டு தொழுதாலும் பரவாயில்லை, ஆனால் அது முழுமையாகவே அப்படி செய்ய வேண்டும் என்று இல்லை. ஏனென்றால் நாங்கள் கஞ்சி குடிக்கும் போது ஷோர்டீஸ் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருக்கின்றது, தேநீர் குடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கின்றது, சில இடங்களிலே கோபி குடிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கின்றது. அது ஒரு லோடாக மாறிவிடுகின்றது. எனவே என்னை பொறுத்தவரையில் சிறந்த விடயம் வந்து ஒரு வார்ம் வாட்டர் கிளாஸ், அதை தொடர்ந்து ஈச்சை பழம், அது முன்னர் ஈச்சை பழமா அல்லது பின்னர் வாட்டரா என்பது பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு ஒரு பால் குடிக்கலாம். இல்லாவிட்டால் தொழுதுவிட்டு வந்த பிறகு, மறுபடி தொழுதுவிட்டு வந்த பிறகு உங்கள் கஞ்சி மற்றும் சுப் போன்ற பானங்களை அருந்தலாம். அந்த சுப் கஞ்சி போன்றவற்றிலும் நாங்கள் அரிசி போடுகிறோம், கோகோனட் மில்க், கோகோனட் ஆயில் போன்றவை சேர்க்கப்படுகின்றது. அவை கொழுப்பு பதார்த்தங்கள், அதிலும் கொழுப்பு பழக்கங்கள் இருக்கின்றன. மற்றும் நாங்கள் புரத உணவை அதை சேர்த்துக் கொள்வது மிகவும் நன்று. சில வேளை மீன் அல்லது இறைச்சி அல்லது கோழி இறைச்சி இவற்றை அதிலே சேர்ப்பது ஒரு பூரணமான ஆகாரம். கஞ்சி எடுத்துக்கொண்டால் இலங்கையை பொறுத்தவரையில் அல்லது இந்தியா போன்ற பகுதிகளிலே வழங்கப்படும் கஞ்சி ஒரு சிறந்த ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கின்றது. அதோடு நாங்கள் இன்னும் பெட்டிஸ், சமோசா, ரோல்ஸ் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளுகின்றோம். அது அவ்வளவு நல்லதல்ல. ஏனென்றால் அவை ஃப்ரை பண்ணப்பட்டு வருகின்றது, அது ஆயிலியாகவும் இருக்கின்றது, அது கேஸ்ட்ரிக் போன்ற நோயுள்ளவர்களுக்கு மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே சாப்பிட வேண்டுமாயிருந்தாலும் ஏதாவது ஒரு ஷோர்டீட்ஸை சாப்பிட்டு விட்டு நாங்கள் கையை எடுப்பது சிறந்தது. மாறாக 4-5 ஷோர்டீட்ஸ், ஒரு பீஸா இவ்வாறு சாப்பிடும் போது அது ஓவர்லோடாக போகின்றது. ஒரு புறம் இருக்க எங்கள் உடம்புக்கு கெடுதியாகவும் அமைகின்றது. அதிலும் இந்த ஷோர்டீட்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் ஃப்ரை பண்ணுவதை விட பேக் பண்ணுவது சிறந்ததாக இருக்கின்றது. அதிலே அப்போ அந்த ஆயில் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் குடிக்கும் கஞ்சுடன் ஒரு ஷோர்டீட்ஸுடன் மட்டுப்படுத்திக் கொண்டால் அது எங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கின்றது. நாங்கள் கவனிக்கக்கூடிய இன்னொரு விடயம்தான் இந்த ரமலான் இஃப்தார் வைபவங்கள் நாங்கள் காண்கின்றோம். இன்று எங்களது சமுதாயத்திலே இஃப்தார் வைபவங்கள் அது இஃப்தார் விழாக்களாக மாறியுள்ளன. ஏனென்றால் அது போட்டிக்கும் தமக்கிடையே பெருமை பேசுவதற்காகவும் ஒவ்வொருத்தர் அதை அவருடைய வீட்டில் இஃப்தாரை விட எங்கள் வீட்டில் இஃப்தார் கிரேட்டாக இருக்க வேண்டும், எங்களோட பள்ளியில் இஃப்தாரை விட அடுத்த பள்ளியை விட எங்கள் பள்ளியிட இஃப்தார் கிரேட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிலே நான் சொன்ன அவ்வளவு பதார்த்தங்களுடன் இன்னொரு அதுக்கு மறுபையும் தொழுதுவிட்டு இன்னொரு சாப்பாட்டையும் வைக்கின்றார்கள். இது மிகவும் ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. இது மிகவுமே உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, உள ஆரோக்கியத்துக்கும் ஆத்மாவின் ஆரோக்கியத்துக்கும் இது மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. எனவே அந்த வகையான நடைமுறைகளை தவிர்த்து இஃப்தாரினும் நோன்பு திறக்கும் ஒருவரை நோன்பு திறக்க வைக்கும் சிறந்த சுண்ணத்தை அதை பாழாக்காமல் அதை நல்ல முறையில் சிறப்பாகவும் எளிமையாகவும் செய்வது சிறந்தது. நோன்பு திறக்கும் வேளையிலே பல வஸ்துக்கள் சாப்பிடுவதும் நல்ல ஒரு முறைதான். ஒரே அடியாக இந்த எல்லாவற்றையும் சாப்பிட்டால் அது அவ்வளவு நல்லமல்ல. இப்போ முதலாவது நான் சொன்னது போல நீர், ஈச்சை பழம், அதற்கு பின்னர் கஞ்சி, ஷார்டீட்ஸ், கொஞ்சம் ஒரு 1/2 hour பிறகு உங்களுக்கு வேண்டுமென்றால் ஒரு டீ, ஒரு மில்க், ஒரு காஃபி குடிக்கலாம். இதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. காஃபி அல்லது டீ போன்றவை உடம்பிலிருந்து நீரை, அவை டைரெட்டிக் இஃபெக்ட் என்று சொல்வார்கள், டைரெட்டிக் இஃபெக்ட் இருப்பதனால் உடலில் உள்ள நீரை அதிக அளவிலே வெளியே அனுப்பக்கூடியது இருப்பதால் ஒரு கொஞ்சம் குடிப்பது தான் சிறந்தது. ஒரு காஃபி கப் என்று சொல்வார்கள், மிகவும் சின்ன சின்ன கப் இருக்கும், அதிலே ஒரு காஃபி கப் குடித்தது பரவாயில்லை, ஆனால் நிறைய குடிப்பது கூடாது. மற்றும் இன்பிட்வீன் நாங்கள் நீரை அதிகமாக குடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல நீர் மிகவும் முக்கியமானது. நோன்பு காலங்களிலே நாங்கள் பகல் காலங்களிலே நீர் அருந்துவதில்லை. எங்கள் உடம்புக்கு சராசரியாக
இரண்டு லிட்டர் அளவிலான நீர் தேவைப்படுகின்றது. நாங்கள் காலையிலே ஒரு 500-750 மில்லி லிட்டர் குடித்திருப்போம். மிச்சத்தை நாங்கள் இரவிலே இன்பிட்வீன், எங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரம் எல்லாம் சாப்பாட்டால் எங்கள் வயிற்றை நிரப்புவதை விட சுண்ணத்துப்படியும் மற்றும் வைத்திய ஆலோசனைப்படியும் சொல்லப்படுகின்றது, நீரை நீங்கள் அருந்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் டீஹைட்ரேட் ஆகியிருக்கும் காரணத்தினால் நீரை நீங்கள் அருந்துவது சிறந்தது. அந்த நேரத்திலே தம்பிலி போன்றவற்றையும் இயற்கையான நீர் அதையும் அருந்த முடியும். ஆனால் ஒரு சோடா வகையான ஃபிசி ட்ரிங்க்ஸ், சோடா மற்றும் பல சாறுகள், அதாவது கடையிலே பெட்டியிலே அடைக்கப்பட்ட பானங்களை நாங்கள் பாவிப்பது நல்லதல்ல. ஏனென்றால் உண்டில் அதிலே பிரசர்வேட்டிவ்ஸ் என்று சொல்லப்படுகின்றவை, அடிட்டிவ்ஸ் என்பவை இருக்கின்றன, மற்றும் அதிலே சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருப்பதனால் தாகம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, மற்றும் பிளட் ப்ரெஷர் இருப்பவர்களுக்கு அதிகமான சோடியம் இந்த ப்ரொசஸ்ட் ஃபுட்டுகளில் இருப்பதனால் அதுவும் ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு மோசமான நிலைமைகளை ஏற்படுத்திவிடும். பிறகு நாங்கள் இஷாவையும் தொழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு பிறகு தராவீஹ் போன்ற தொழுகைகள் இருக்கின்றன. இவை தொழுகைகள் அமல்களை முடித்து வந்த பிறகும் ஒரு சோறு, ஒரு கம்ப்ளீட் டின்னர் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறான சந்தர்ப்பங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தராவீஹ் தொழுகையின் போதும் தொழுத பின்னரும் நீராகாரங்களைத்தான் நாங்கள் அதிக அளவிலே அருந்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றேன். தராவிகின் போதும் தராவிகுக்கு இடையிலும் தண்ணீர் அருந்துவது சிறந்தது, மற்றும் தராவிக் முடிந்து வித்திரையும் தொழுது முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு சம்பூர்ணமான சோறு சாப்பாடு அல்லது ஒரு பிரியாணி அல்லது ஒரு இடியாப்பம் இவ்வாறான நிறைய சாப்பிடாமல் ஒரு மிக்ஸ் ஃப்ரூட், அதாவது சீனி அல்லது ஐஸ்கிரீம் சேர்க்காமல் இயற்கையான முறையிலே பல வஸ்துக்களை கலந்து ஒரு மிக்ஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுவிட்டு கொஞ்ச நேரத்திலே தண்ணீரை அருந்துவிட்டு படுப்பது சிறந்தது. ஏனென்றால் அது இன்னொரு அடிஷனல் மீலாக போகும் போது அந்த இரவிலே நாங்கள் 6:30 முதல் இப்பொழுது 10:30 மற்றும் அந்த நேரங்களிலே வரக்கூடிய அந்த லோட் மிகவும் அதிகம். ஒரு குறுகிய காலத்திலே அவ்வளவு லோட் பண்ணக்கூடாது. எனவே நாங்கள் இரவிலே அவ்வாறான சிறிய ஒரு மீலை எடுப்பது நல்லது. இன்னும் சிலர் முடியுமானவர்கள் அவர்களுடைய கஞ்சை தராவி தொழுதுவிட்டு வந்து குடிக்க முடியுமா இருந்தால் அவ்வாறும் செய்யலாம். தராவீஹ் எங்களுக்கு தராவீஹ் மற்றும் வித்திர் போன்ற தொழுகைகள் எங்களுக்கு உள ஆரோக்கியத்தை தருவதுடன் உடல் ஆரோக்கியத்தையும் தருகின்றது. அவற்றை நாங்கள் பேணுதலாக தொழுவது மிகவும் அவசியம். அது ஒரு எக்ஸசைஸ் ஆக இருக்கின்றது. எக்ஸசைஸுக்காக வேண்டி தராவி தொழுவது நோக்கம் அல்ல. நாங்கள் சிலர் பேசுவதை நாங்கள் காண்கின்றோம், மகரிபு தொழுதுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் தராவியை தொழுதுட்டு வந்தால் நல்லம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் எக்ஸசைஸ், இது அவர்களுடைய எக்ஸசைஸுக்கான தொழுகை அன்றி உள அமைதிக்கான தொழுகை அல்ல. அது ஒரு பக்க விளைவு, அது ஒரு இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட்டைய அதுதான் ரோல் அல்ல. எனவே நாங்கள் அதை நோக்கமாக கொண்டு தராவிகுக்கு முன்னர் இயலுமான அளவு சாப்பிடுவதும் சிறந்ததல்லது. அது தொழுகையிலே சோம்பேறித்தனத்தையும் உருவாக்கிவிடும். இவ்வாறாக இப்பொழுது நான் கூறிய உணவு முறைகள், உணவை பேணும் விதங்கள் ஒரு சாதாரணமாக நோயற்ற ஒருவருக்குரிய அட்வைஸ். இது சீனி மற்றும் கொலஸ்ட்ரால் மற்றும் சிறுநீரக வியாதிகள் போன்றவற்றர்களுக்கு இதை விடவும் சில அறிவுரைகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பிரிதொரு சந்தர்ப்பத்திலே டயபெட்டிக்ஸ் அண்ட் ரமதான் என்ற தலைப்பினை நான் உங்களுடன் கலந்துரையாடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கா ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி.